வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம நடிகர் மனோபாலா ஐயா அவர்களுடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க உண்மை. இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை. யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி இது கிடையாது. இது தன்னம்பிக்கை விதைக்கும் நிகழ்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம், நான் எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனோபாலா ஐயா நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். ஹாய், வணக்கம் மனோபாலா சார். ஹாக்டர் மனோபாலா சார் அவர்களுடைய ஆத்மா இங்கே பயணிக்குதா? மனோபாலா சார் அவர்கள் இங்கே இருக்கீங்களா? உங்களுக்காக காத்து கொண்டிருப்பது கதிர்வாஸ் சேனல் நேயர்கள், உங்களுடைய ரசிகர்கள். வணக்கம் மனோபாலா சார். மனோபாலா சார், உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு? நீங்க ஆத்ம உலகத்துல எந்த நிலையில இருக்கீங்க மனோபாலா சார்? ஆத்ம உலகத்துல 7 அடுக்குகள் இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க இருக்கும் நிலை என்ன மனோபாலா சார்? ஆத்ம உலகத்தில் நீங்கள் இருக்கும் நிலை என்ன மனோபாலா சார்? ஆத்ம உலகத்திற்கும் தெய்வங்களுக்கும் என்ன சம்பந்தம் மனோபாலா சார்? ஆத்ம உலகத்துக்கும் நீங்க பேசுங்க மனோபாலா சார். ஆத்ம உலகத்துக்கும் தெய்வங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உங்கள் இறப்புக்கு பின் நீங்கள் உணர்ந்த விஷயம் என்ன மனோபாலா சார்? உங்கள் இறப்புக்கு பின் வாழ்நாளில் இப்படி தான் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் உணர்ந்த விஷயம், நீங்கள் உணர்ந்த விஷயம் என்னவாக இருக்கும் மனோபாலா சார்? ஆத்ம உலகத்தில் நீங்கள் உணர்ந்த விஷயம் நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க மனோபாலா சார்? நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க மனோபாலா சார்? மனோபாலா சார், உங்களுடைய பதிலுக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க பேச ஆசைப்படும் நபர் யாராக இருக்கும்? உங்களுடைய இறுதி பயணம் எப்படி இருந்தது மனோபாலா சார்? உங்களுடைய இறுதி நாட்கள்ல நீங்க நினைச்ச விஷயம் என்ன, நிறைவேறாத விஷயம் என்ன? மனோபாலா சார், உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். இறுதி ஆசை என்ன, நிறைவேறாத ஆசை என்ன? உங்களுடைய உங்களுடைய கலைப்பயணத்தை பத்தி சொல்லுங்க மனோபாலா சார். உங்களுடைய கலைப்பயணத்தை பத்தி சொல்ல முடியுமா? இ
புதிதாக கலைத்துறைக்குள் கால் எடுத்து வைக்கிறது. புதிதாக கலைத்துறைக்குள்ள கால் எடுத்து வைக்கும் நபர்களுக்கு புதிதாக கலைத்துறைக்குள்ள கால் எடுத்து வைக்கும் நபர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்னவா இருக்கும் மனபாலா சார்? புதிதாக கலைத்துறைக்குள் கால் எடுத்து வைக்கும் நபர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்னவா இருக்கும்? கலைத்துறையின் கலைநாயகர், உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். உங்களுடைய ரசிகர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்க ஏதாவது சொல்லலாம். உங்களுடைய ரசிகர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அன்பான வேண்டுகோள், நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டா ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன் சொல்லாம அப்படின்னு நினைச்சா அந்த விஷயத்தை இங்க பதிவு பண்ணலாம். உங்களுடைய குரலை கேட்பதற்காக காத்து அன்பான உறவுகள், அன்பான வாழ்க்கை, நல்லதொரு விஷயங்கள் செய்த நீங்க நிறைய நிறைய புண்ணிய காரியங்கள் செஞ்சீங்க, நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க, நல்ல மனதுடன் நிறைய பேருக்கு உதவிகளும் நீங்க தயங்காம செஞ்ச உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைத்ததா? ஆத்ம உலகத்துல உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைத்ததா? தேங்க்யூ சோ மச் மனோபாலா சார், நன்றி நன்றி நன்றி. உங்களிடம் பேசினது என்னுடைய பாக்கியம், நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மனோபாலா சார். மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம், நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மனோபாலா சார், நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மனோபாலா. தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ. மக்களே, இந்த நிகழ்ச்சி மூட நம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி அல்ல, தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி. வாழ்நாளில் நம்ம எல்லாருமே அந்த இடத்துக்கு போகக்கூடிய நபர்கள் தான். நம்ம வாழும் நாட்களில் என்றைக்கு இருந்தாலும் நம்ம போகக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறத உணர்ந்தாலே நம்ம நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நமக்கு நிலையான வாழ்க்கை இங்கே கிடையாது, நாம் சென்று அடைந்தே வேண்டும், செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட காலகட்டங்களில் வாழ்நாட்களை சந்தோஷமாக அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு வாழ்ந்துட்டு போவோமே. என்னைக்கு இருந்தாலும் போகக்கூடியவங்க தானே, இந்த பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமாக வாழ்ந்தால் தானே போட்டி போகாமல் இதெல்லாம் நம்ம வச்சு காலமெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். எப்போ எந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்நாட்கள் முடியும் தெரியாத வாழ்க்கை தானே நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் இடைப்பட்ட காலங்களில் அன்போடு பண்போடு நேசத்தோடும் பாசத்தோடும் வாழ்ந்துட்டு போவோமே. இதுதானே உண்மையான வாழ்க்கை, இதுதானே நிரந்தரமான வாழ்க்கை. தேங்க்யூ ஸோ மச் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மக்களே. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நல்லதொரு நிகழ்வுடன். நன்றி வணக்கம்.